25ஆம் தேதி டிசம்பர் மாதம், அது வந்து ஏசு கிறிஸ்து பிறந்த நாள் அப்படின்னு கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறாங்க. 9வது நூற்றாண்டு வரைக்கும் அந்த மாதிரி எந்த கொண்டாட்டங்களும் இந்த பூமியில் நடக்கலை. அப்போ இது எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் அதோட வரலாற்று பூர்வமாக நம்ம அதை பார்த்து அதை பற்றி படிக்கும் சோமுனாக்கா என்ன தெரியுதுன்னா, ரோமன் கத்தோலிக்க வரலாற்று ஆசிரியர் ஒருவர், அவர் வந்து செக்ஸ்டஸ் ஜூலியஸ் ஆஃப்ரிக்கானஸ்ன்னு பேர். அவர் என்ன சொல்கிறார்னா, மார்ச் 25ஆம் நாள் தான் ஒரு வருஷத்தில் மார்ச் 25ஆம் நாள் பூமி வந்து உருவாச்சு. அப்போ வந்து இயேசுநாதரை அவங்க அம்மா சூழ் கொண்டாங்க. அதுலேருந்து 9வது மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 25, அதனால் அவர் டிசம்பர் 25 பிறந்ததாக அவர் கணிக்கிறார். ஆனால் அந்த மாதிரி அதை வந்து அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை, மார்ச் 25ஆம் தேதி அந்த வருஷத்தில் தான் உலகம் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்போது அந்த வரலாற்று ஆசிரியர், ரோமன் கத்தோலிக்க வரலாற்று ஆசிரியர் சொன்னதை யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஆனாக்கா நமக்கு வந்து வரலாற்று பூர்வமாக இன்னொரு செய்தியும் இருக்குது. அதாவது ரோமன் சர்ச் வந்து இந்த 336வது வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு செய்து இந்த கொண்டாட்டத்துக்கு. அப்போது அந்த காலகட்டத்தில் ராஜாவாக இருந்தது கான்ஸ்டன்டைன்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பாங்க ஜனங்கள்லாம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து இயற்கையை தொழுதுட்டு இருந்தாங்க. ஐரோப்பிய சமுதாயம் பூராமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிறவங்களும் இந்த சர்ச்சும் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ஒரு அதை அழகான ஒரு சதி பண்ணாங்க. என்னென்னா, மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை அதை உருவாக்கி அதை அந்த இடத்துல பிடிப்பு கொண்டு வர வச்சு அதை மதத்தை பரப்பி அந்த மக்களையெல்லாம் மதம் மாற்றி அதை வந்து அந்த இடத்துல அந்த இடத்துக்கு உரிய ஒரு விஷயமாக அதை மாற்றிட்டாங்க. அதனால ஏற்கனவே இருக்கிறத அழிச்சாதான் அந்த நினைவுகள் முற்றிலுமாக நம்ம ஒழிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஜனங்க வந்து இயற்கை சார்ந்து, பருவநிலை சார்ந்து ஜனவரி 6ஆம் தேதி வக்கலன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க, பெரிய விழா அது ஐரோப்பிய கண்டத்தில். அப்போது அதை வந்து ஒழிக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு கொஞ்சம் முன்னாடி காலத்தில் டிசம்பர் 25 அன்னைக்கு இவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு புனைந்து அதை கொண்டு வராங்க. இப்போது நீங்கள் இந்த அவங்க யார், அவங்களுக்கு வந்து பேர் இல்லை, அந்த மாதிரி இயற்கையை தொழுதுட்டு இருந்தவங்களை கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுதுன்னா பேகன்னு ஒரு வார்த்தை சொல்லுதான். அது எப்படி வருது அப்படின்னாக்கா, ஏப்ரஹாமிக் மதங்கள், அதாவது கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்களை தவிர, அதாவது நாங்கள் தான் எல்லாம் இங்கே, மற்றதெல்லாம் அதர், மற்றவை அப்படின்னு இது பண்ணுற மாதிரி, புறச்சமயம், அவங்க வந்து புறச்சமயம் சார்ந்தவர்கள், என்னென்ன தொழுகை வச்சுருந்தாங்களோ, என்ன வழிபாடு முறை வச்சுருந்தாங்களோ, என்ன கொண்டாட்டங்கள் வச்சுருந்தாங்களோ, என்ன விழாக்கள் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் முற்றிலுமாக அழித்து ஒழிச்சிடுறது அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த விஷயம் வந்தது. அப்போது இப்போ கூட நீங்கள் பாருங்கள், அரசு சர்ச் அவங்க வந்து கொலாபரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலையும். இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இந்து சமயம், பெரும்பான்மையானவர்கள் பின்பற்றுகிற இந்து சமய வழிபாட்டு முறைகள், கோவில்கள், குளங்கள், அதுக்கப்புறம் பஜனைகள், சமய புத்தகங்கள், மடங்கள், அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே, புலால் உண்ணாமை புனிதமாக கருதப்படுகிற அத்தனை விஷயத்துலேயுமே இவங்க வந்து ஊடாடுவாங்க. அதை வந்து அழித்து ஒழிக்கிறதுக்கு அதுதான் அவங்களோட செயல் திட்டமாக இருக்கும். அது அதை பற்றின யோஜனை நம்மளுக்கு இருக்கணும்.